இந்த ரோஸ்மேரி லீவ்ஸையும் முருங்கை இலை இருக்கு இல்லையா அது அப்புறம் கொஞ்சோண்டு கிராம்பு அண்ட் கொஞ்சோண்டு புதினா இலை இப்போ வீட்லேயே வந்து நிறைய இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ரெடி பண்றோம்னா சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஓகே தானா ஹேருக்கு ஹேர்க்கு ஹேரை இன்னுமே ட்ரை ஆகும் பிளஸ் ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணும் ஹேர் கொட்டாது பட் பிரேக் ஆகி பிரேக் ஆகி பாதியாக உடஞ்சி விழும் சம்மர் டைமில் முடி வளருமா வளராதா ஸோ முடி வளரும் அதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் அப்புறம் முடி கொட்டுற பீரியட்னு இருக்கும் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேல்த்துக்குமே வந்துட்டு எஸ்பிஎஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது வணக்கம் நேர்கிலி இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஷேக் அரிஃபா இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சம்மர் அப்படின்னாலே வந்து ஹேருமே பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுறது ஹேர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது இல்லாம இருக்கு அதை தாண்டி ஸ்கார் வந்து பயங்கர ட்ரை ஆயிடுது இது என்ன ரீசன் இது எப்படி சரி பண்ணலாம் யூஸ்வலாக வந்துட்டு லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் எடுப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு எத்தனை தடவை வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுவேன் அப்படின்வாங்க இந்த சம்மர் டைம்ல அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் இன் அ வீக் ஹேர் வாஷ் பண்ணுறது மேண்டேட்ரி ஏன்னா சீக்கிரமாக ஆயிலியாக ஆகிடும் ஹேர் க்ரீஸியாக இருக்கும் ஸோ ஜாஸ்தியாக வந்துட்டு அழுக்குகள் தூசி எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஸ்கேல் அக்யூமிலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதனால அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் இன் அ வீக் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது இஸ் மேண்டேட்ரி மாதத்துக்கு ஒரு தடவை மற்றவையாவது சாலிசிலிக் அப்படின்ற கண்டென்ட் இருக்கிற ஷாம்பூவோ இல்லை கீட்டோகோனாசால் அப்படின்ற கண்டென்ட் இருக்கிற ஷாம்பு இது வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூ இது போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் இருக்கிற ஃபங்கஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறது க்ளியர் ஆகும் ஸோ ஸ்கால்ப் வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ அதிகமாக சம்மர் டைமில் வந்து இச்சிங் வர்றது டான்ட்ரப் வர்றது இன்னும் சொல்ல போனால் இந்த பேன் பூச்சி எல்லாம் வர்றது இது எல்லாமே அதிகமாக இந்த டைம்ல இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்னா என்ன பண்ணலாம் இந்த சம்மர் டைமில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய ஆயில் செக்ரிஷன் இருக்கும் ஸ்கேல் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே அழுக்குகள் சேரும் அழுக்குகள் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது காமனான ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன இஷ்யூ கொடுக்குன்னா டேண்ட்ரஃப் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப இஷ்யூ இருக்கிறவங்க த்ரீ டைம்ஸ் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கரலாம் அண்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோம் வச்சு லைட்டாக ஸ்கேல்பை ஸ்க்ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் லேயர் மாதிரி படிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு க்ளியர் ஆகும் அதுக்கப்புறம் ஷாம்பு ஒரு பவுலில் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாஷ் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும் இப்போ ஆயில் பாத் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்மர் டைமில் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாமா கூடாது ஹேருக்கு அது நல்லதா இல்லையா ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ஆயிலுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வரைக்கும் ஸ்டடி பேஸ்டா பெருசாக ஆயில் அப்ளை பண்றதோ எதுக்காக அப்படின்னா ஹேரோட லூப்ரிகேஷனுக்காக மட்டும்தான் ஸோ ஸ்கேல் வந்துட்டு தேவையான ஆயில் இருந்தே செக்ரிட் ஆகும் அதுவே ஸ்கேல் போதும் பட் பேலன்ஸ் ஹேர் இருக்கு இல்லையா அந்த ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்றது ஸோ ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன் சரி ஒரு ஹேர்க்கு ஆயிலிங் பண்ணாலுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறது ஜினா சம்மர் டைமில் தான் வந்து இந்த ப்ரௌன் ஹேர்லாம் வருது இல்லையா வெயில் அதிகமாக போனீங்கன்னா முடிலாம் செம்பட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மைதானா பெருசாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஸ்கலரேஷன் அப்படின்றது வராது ஃபோட்டோ டேமேஜ் அப்படிங்கிறது ஹேருக்கும் உண்டு மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேல்புக்குமே வந்துட்டு எஸ்பிஎஃப் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு ஹேருடைய நரிஷ்மெண்ட் இல்ல இல்ல ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கு நம்ம பாதர் பண்ணல அப்படின்னா ஏர்லி டிஸ்கலரேஷன் வரலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் சப்ளிமெண்ட் கம்மியா இருக்குது விட்டமின் பி டுவெல் அப்படின்ற சத்து கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த ஹேர் வந்துட்டு கிரேயிங் ஆகுறது வந்துட்டு காமனாவே நடக்கும் பேசிக்காவே எல்லா கிளைமேட்லயுமே முடிக்கொட்டான இந்த சம்மர் டைம்ல இன்னும் அதிகமாக கொட்டுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கு ஜாஸ்தியா எக்ஸ்ட்ரா ஆயில் செக்ரீஷன் ஸ்கேல்பில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகமாக தூசி படிஞ்சு டேண்ட்ரஃப் அப்படின்ற இஷ்யூ காமனாக டேண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கு கூட அந்த டைமில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால ஹேர் ஃபால் அப்படின்றது அதிகமாகும் பேலன்ஸ் இருக்கிற ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் ஃப்ரிஸினஸ்னாலையும் ஹேர் கொட்டாது பட் பிரேக் ஆகி பிரேக் ஆகி பாதியாக உடஞ்சி விழும் அது வந்துட்டு அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் வந்துட்டு ட்ரைனஸ் நாளாகிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹேர் ஆயிலிங் வந்துட்டு பண்ணிக்கிறது இஸ் பெட்டர் என்ன மாதிரியான ஷாம்பூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சம்மர் டைமில் ஸ்பெஷலி என்ன திங் ஜென்டில் கிளென்சிங்காக இருக்கிற மாதிரி பெருசாக இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஜென்டில் கிளென்சிங்காக இருக்கிற மாதிரி எனி ஷாம்பு இஸ் ஓகே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக போகிறாங்க அப்படின்னா பெட்டர் இப்போ வீட்லேயே வந்து நிறையா இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணுறோம்னா சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஓகே தானா ஹேர்க்கு அந்த ப்ராடக்ட் ஹார்ஷா இருக்கும் அதை ஸ்கேல்ப்பில் ரப் பண்றதுனால ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரொம்ப ஸ்மூத் பவுடர்ஸாக இருந்ததுன்னா நாட் அ ப்ராப்ளம் ஆர் ஷாம்பூயிங் கண்டிஷனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாட் அ ப்ராப்ளம் பட் ரொம்ப ரஃப் ஆர்டிகில்ஸாக இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஹேரை இன்னுமே ட்ரை ஆகும் ப்ளஸ் ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணும் இப்போ அதே போல் வந்து நிறைய ஹேர் சீரம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது இந்த சம்மர் டைமில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் बेस्ड तिक् குயிக்கான சீரம்ஸாக இருக்கு அப்படின்னா வாஷ் பண்ணிடுறது நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிடுறது பெட்டர் பட் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற ஹேர் சீரம்ஸாக இருந்ததுன்னா இட் இஸ் ஃபைன் கொஞ்சம் லைட் வெயிட்டான சீரம்ஸாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் சம்மர் டைமில் முடி வளருமா வளராதா சம்மர் வின்டர் இந்த மாதிரி டைமில் தான் முடி வளரும் அப்படின்றது கிடையாது ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் ஸோ அது ஒவ்வொருத்தருக்குமே மாறும் ஸோ முடி வளரும் அதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் அப்புறம் முடி கொட்டுற பீரியட்னு இருக்கும் முடி கொட்டினா தான் புது முடி வளரும் ஸோ இது வந்துட்டு சைக்கிள் இது அவங்களோட ஹேர் சைக்கிள் ஏற்ற மாதிரி எந்த பீரியட்ல வேணும்னாலும் வளரலாம் எப்போ வேணும்னாலும் கொட்டலாம் சோ கொட்டுது அப்படின்னா ஒரு டூ டு ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் நியூ ஹேர் வளரும் போது அதே மாதிரி லாங் பீரியட் இருக்கு அப்படின்னா தான் நம்ம வரி பண்ணிக்கரணும் பட் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஹேர் ஃபால் அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் திங் இப்போ ஹேர் பேக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இல்லையா அப்படி ஹோம் ரெமடியா நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா ஸோ ஹோம் கேரா வந்துட்டு கோகோனட் மில்க் அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் சீட் பாயில் பண்ணினா ஜெல்லி மாதிரி வரும் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்துட்டு ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் தே கேன் வாஷ் இது வந்துட்டு ஹேர்ல இருக்கிற மாய்ஸ்டரைசர் லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த ஒரு ஷைனி லுக் வந்துட்டு ஹேருக்கு கொடுக்கும் ஹேர்க்கு வந்து நம்ம பொதுவாகவே ட்ரையர் யூஸ் பண்றோம் இல்லையா அது சிலர்லாம் வந்து இல்லை அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் அ டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லையா ட்ரையர் யூஸ் பண்ணுறது டெய்லி ரெகுலராக வந்துட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறவங்க கோல் செட்டிங் வச்சு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் பிகாஸ் யூஸ்வலாகவே வந்து டென் மீட்டர் அவையில் இருந்து நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது யூஸ்வலாகவே அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷனாகவே சம் சில இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு பண்றோமுன்னா அப்படிலாம் கிடையாது நம்ம பக்கத்தில் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அதனால முடிஞ்ச அளவு ஹீட் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர் ஆர் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் சீரம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டர் அதுக்கு கோல்ட் செட்டிங் வச்சு பண்ணாங்கன்னா அந்த டேமேஜ் ஆகாது ஹேர் க்ரோத்துக்காக இன்டேக் அப்படின்னா என்ன விஷயம்லாம் எடுத்துக்கலாம் ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு புரோட்டீன் ஒமேகா ஃபேட்டி அசிட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிங்க்கு இதெல்லாம் வந்துட்டு ஹேர் குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டு ஆனால் டெய்லி பேசிஸ் டேட்ஸு காஞ்சாத்தி ட்ரை ஃபிக் அதுக்கப்புறம் வால்நட் இதெல்லாம் வந்துட்டு காமனாக எடுத்துக்கிறது டயட்டாகவே வந்துட்டு ரெகுலராக ஃபஸ்ட் டே இந்த மார்னிங் எடுத்துக்கிறது பெட்டர் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆம்லா ஜூஸ் ஆம்லா வந்துட்டு விட்டமின் சி அதோட ஜாக்ரி ஆட் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கிறாங்கன்னா ஜாக்ரியில் வந்துட்டு அயன் சத்து அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டும் ஜ இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கும் போது அது உடம்புல வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகும் ஸோ ஆம்லா ஜூஸ் வந்துட்டு நம்ம ஜாக்ரி வெள்ளம் போட்டுட்டு ரெகுலராகவே எடுக்கலாம் டெய்லி பேசிஸ்லேயே ஹேர் க்ரோத்துக்கு எடுக்கலாம் ஹேர் க்ரோத்துக்காக அப்படின்னு வெளில அப்ளை பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அது மாதிரி ஏதோ சொல்லுங்கள் மெனாக்சிடல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க மெனாக்சிடல் ஸ்ப்ரே வந்துட்டு நல்லாவே ஹேர் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும் பட் அதை ஸ்டாப் பண்ண உடனே ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வந்துட்டு காமனாக இருக்கும் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டடி படி ப்ரூவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு மினாக்சன் அளவு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஸ்டடி ஸோ நான் யூஸ்வலாக ஹேர் ஸ்ப்ரே ஹோம் கேராக யூஸ் பண்றதுக்கு இந்த ரோஸ்மேரி லீவ்ஸையும் முருங்கை இலை இருக்கு இல்லையா அது அப்புறம் கொஞ்சோண்டு கிராம்பு அண்ட் கொஞ்சோண்டு புதினா இல்லை இது வந்துட்டு பாயில் பண்ணிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் பாயில் பண்ணி அதை ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு கம்மி வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுட்டு ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சு அதை யூஸ் பண்ண சொல்லுவேன் ஸோ இது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸ்ப்ரே பண்ணணும் ஆமாம் ப்ளஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால ஸ்கால்ப் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆயிலினஸ் இருக்காது க்ரீஸியாக நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்காது ஸோ இது மார்னிங் மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணலாம் கேரளா சைட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது என் கோயம்புத்தூர் சைட்லயுமே அப்படிதான் ஆயில் வச்சுட்டு வெறும் அப்படியே தண்ணி ஊத்திப்பாங்க ஷாம்பு எதுவும் இது பண்ணாம அந்த ஆயில் அது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா தான் இருக்கும் இல்லையா அது அது என்ன ரீசன் நம்ம வந்து அதை வைக்க கூடாது வேணான்னு சொல்றோம் ஆனா நல்லா தான் இருக்கே அது எதுனால அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க வெதருக்கு ஏத்த மாதிரி நீங்க சொன்ன ரெண்டு இடத்துலயுமே அவ்வளோ சன்னி கிடையாது ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எண்ணெய் தன்மை செக்ரீட் ஆகிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது காமனாகவே அண்ட் அது அவங்களுக்கு சின்னதுலேருந்து பண்ணி அவங்க பாடிக்கு அது பழகிடும் ஸோ பழகி போன ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இருந்தோன்னா அடுத்த நாளே கோல்டு வந்துடும் ஸோ அதனால அது பழகி போன ஒரு விஷயம் அப்படின்றதுனால அவங்க பாடிக்கு அது அடாப்ட் ஆகிக்கிறது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை सत्यभामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई